வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புது ப்ராடக்டை பற்றி, அதாவது ஒரு புது ப்ராடக்டோட கான்ஃபிகரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்மளில் சிலர் சிசிடிவி சர்வேலன்ஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் இருப்போம், நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரிமோட் லொக்கேஷனில் அதற்கு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணால் தான் நம்ம வேறு ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய மொபைல் மூலியமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் மூலியமாகவோ அங்கே நடக்கக்கூடிய லைவ் வியூவையோ அல்லது ஓல்டு ரெக்கார்டிங்ஸையோ நம்ம வேறு ஒரு இடத்துலேருந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் இன்டர்நெட் சர்வீஸ் இருந்தது அப்படின்னா, அதில் ஈஸியாக நம்மளுடைய டிவிஆருக்கு லேன் வழியாக இன்டர்நெட் சர்வீஸ் கொடுத்துடலாம். ஸோ அல்லது அந்த இடத்துல ப்ரைவேட் நெட்ஒர்க் இல்லை, ஒரு வயர்லெஸ் நெட்ஒர்க்கை தான் பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம வந்து யூஎஸ்பி மோடம் வழியாக டிபி லிங்கோட ஒரு பாக்கெட் வயர்லெஸ் ரவுட்டர், அதாவது டிஎல்எம்ஆர் 3020 அப்படிங்கிற மாடல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மாடல் தான். ஸோ இந்த டைப் பாக்கெட் ரவுட்டர் தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ஸோ இதில் வந்து யூஎஸ்பி மோடமை நம்ம ப்ளக் பண்ணோம் அப்படின்னா, அதன் மூலிமா இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ணி வைஃபை வழியாகவும் லேன் வழியாகவும் இந்த ரவுட்டர் கொடுக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இந்த ரவுட்டரில் இருக்குது. ஸோ ரொம்ப காம்பாக்டான ரவுட்டர் தான், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடியது ஹுவாய் கம்பெனியோட, அதாவது ஹுவாயின்னு ப்ரொனன்சியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஹுவாய் கம்பெனியோட யூஎஸ்பி 3G அல்லது 4G மோடம் தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அது கிடைக்கிறதில்ல, அதனால் இந்த ஜியோஃபை வைஃபை டேங்கில் ஸோ எப்படி இதில் கான்ஃபிகர் பண்ணி பயன்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய நார்மலாக இருக்கக்கூடிய ஹுவாவை மோடமை டைரெக்டாக இந்த யூஎஸ்பி போர்ட்டில் அதில் சிம் கார்டை போட்டுட்டு ப்ளக் பண்ணாலே இன்டர்நெட் கனெக்ட் ஆகிரும், எந்த ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டிங்கோ அல்லது ஐபியோ சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பட் ஆனால் இந்த மோடமை அதே போல் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ஷன் ஆகலை, எனக்கு அந்த இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் தேடி கண்டுபிடிச்சேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ண முடியாமல் சிரமப்பட்டிருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மோடம் வந்து பார்த்திங்கன்னா வித் பேட்டரியோடு தான் வரும். ஸோ கண்டினியூவாக இந்த ரவுட்டரில் கனெக்ட் ஆகியே இருந்ததுன்னா தொடர்ந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கிறதுனால இதனுடைய பேட்டரி பல்ஜ் ஆகிட்டு விடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடத்தில் இருக்கக்கூடிய பேட்டரியை நான் கழட்டி எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா எப்போவுமே பவர் சப்ளையில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் கனெக்ட் ஆகிருக்கும்போது ஒரு பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து ஆன்லே இருக்கும், ரன் ஆகும் ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ அதனால் பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ இந்த ஜியோஃபை மோடத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுடைய பாக்கெட் ரவுட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய பவர் கேபிள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நைட்டில் வீடியோ எடுத்ததுனால கொஞ்சம் ஃபோக்கஸிங் ப்ராப்ளம் அண்டு லைட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லேப்டாப் ஸ்க்ரீன் கான்ஃபிகர் பண்ணுறது க்ளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் நைட்டில் எடுத்திருக்கேன் வீடியோ. ஸோ இந்த கேபிளை வந்து பார்த்திங்கன்னா பவர் கொடுக்கறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரவுட்டருக்கு இதுதான் பவர் கொடுக்கக்கூடியது. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்போட யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா லேன் கேபிள் வழியாக கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இதே ரவுட்டரை நீங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ சிஸ்டமில் காட்டினா கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதில் காட்டுறேன். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்இடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பவர் எல்இடி, அதற்கடுத்து இருக்கக்கூடியது இன்டர்நெட் இதில் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இந்த எல்இடி உங்களுக்கு தொடர்ந்து எரியும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஒய்ஃபை. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது லேன் இண்டிகேஷனுக்கான எல்இடி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை இதில் இன்பில்ட்டாக இருக்குது, ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் இருக்குது. லேன் கனெக்ட் பண்ணால் இது இண்டிகேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ணக்கூடிய பட்டன், அதாவது டபிள்யூபிஎஸ் ஆன் பண்ணுறது அல்லது ரீசெட் பண்ணக்கூடிய பட்டன். ஸோ இந்த போர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 3G 4G அதாவது இந்த யூஎஸ்பி போர்ட்டில் நம்மளுடைய 3G 4G யூஎஸ்பி மோடமாக ப்ளக் பண்ணணும். ஸோ அதன் வழியாக டேட்டாவை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு லேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த லேன் போர்ட் வழியாகவும் அண்ட் ஒய்ஃபை வழியாகவும் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடுவேன் இந்த மோடம். ஸோ இப்போது யூஎஸ்பி வழியாக ரிசீவ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்சை இந்த 3G/4G அப்படிங்கிற பொசிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டில் வைக்கணும் இந்த சுவிட்சை.
ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுருங்க. ஸோ இது லேண்ட் போர்ட். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த லேண்ட் கேபிள் அதாவது இந்த மோடம் வழியாக இந்த ரவுட்ரு வழியாகவே சாரி இந்த ரவுட்டரில் கொடுத்த லேண்ட் கேபிள்லேயே இதை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ லேண்ட் கேபிளை இங்கே ப்ளக் பண்ணிவிட்டு ஸோ ஆப்போசிட் எண்டு என்னுடைய லேப்டாப் லேண்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இங்கே கீழே உங்களுக்கு இன்டர்நெட் அதிலேருந்து காட்டும், பட் ஆனால் கனெக்ட் ஆகாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நோ இன்டர்நெட் ஆக்சஸ்ன்னு தான் இருக்கும் இங்கே, ஏன்னா நான் இன்னும் யூஎஸ்பி மோடம் அதாவது இந்த ஜியோ மோடத்தை கனெக்ட் பண்ணலை. ஸோ இப்போது இந்த மோடத்தை அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய லேண்ட் கேபிளில் நான் கனெக்ட் பண்ணுறேன். சாரி, அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூஎஸ்பி கேபிளை அதாவது இந்த டேட்டா கேபிளை வச்சு டேட்டா அண்ட் பவருக்கான கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் ப்ளக் பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த பாக்கெட் ரவுட்டரில் ஸோ நான் இதில் சைடில் கனெக்ட் பண்ணுறேன். நார்மலாக இந்த மாதிரி யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ண உடனே என்னாகும்னா, அதாவது நார்மல் நம்மளுடைய யூஎஸ்பி மோடமாக இருந்ததுன்னா அடுத்து ஒரு 3-4 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட்டுக்கான எல்இடி ஆன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும், அதாவது இன்டர்னல்லாம் ஐபியை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ இப்போ இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிவிட்டு, அது எந்த ப்ரௌசராக இருக்கட்டும், நான் எக்ஸாம்பிள் கூகுள் குரோம் சொல்கிறேன். ஸோ இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இந்த மினி ரவுட்டர் கூட கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேட்டலாகில் ஒரு வெப் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் அட்ரஸை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மினி ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டிபி லிங்க் வைஃபை டாட் நெட், அதாவது http://tplinkwifi.net. ஸோ நான் இந்த பேஜை ஓப்பன் பண்ண போகிறேன் ப்ரௌசரில். ஸோ உங்களுடைய யூஆர்எல்ல, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன், நோ இன்டர்நெட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து டிபி லிங்க் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணதால அந்த பேஜ் அப்படியே இருக்குது, டிபி லிங்க் வைஃபை டாட் நெட். ஸோ நான் அதை என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும், ஃபஸ்ட் டைம் இந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ அது இனி கேரக்டர், அதாவது நீங்கள் அதில் கொடுத்துருக்க மினிமம் கேரக்டர்ஸ் அதாவது 6232 சம்திங் கேரக்டர் அதில் சொல்லியிருந்தது. ஸோ அந்த கேரக்டர் லென்த்துக்குள்ளே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தவொடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நார்மலாக வந்து ஒரு குயிக் கான்ஃபிகரேஷன் பேஜ் அப்படின்னா அது இதுதான். ஸோ இதில் ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிஎம்டி வந்து பார்த்திங்கன்னா 530+530 அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு, ஏன்னா இந்த மோடு தான் சூஸ் பண்ணோம், 3G/4G ரவுட்டர் மோடு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோ இன்டர்நெட்டை நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஃபியூச்சருமே இல்லை. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி எந்த ப்ரொயோஜனமும் இல்லை, அதாவது ஸோ அதனால் அடுத்தடுத்து பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ், இந்த ப்ரொசீஜரில் இந்த ஸ்டெப்பில் நம்மளுடைய அந்த மினி ரவுட்டருக்கான வைஃபை நேமையும் அதனுடைய பாஸ்வேர்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா இந்த ஸ்டெப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த நேமில் தான் உங்களுக்கு வைஃபை நேம் வந்து உங்களுடைய வேறு மொபைல்லையோ சாரி வேறு மொபைல் லேப்டாப்பில் நீங்கள் வைஃபை ஆன் பண்ணி ரிசீவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அப்போது அந்த டிரான்ஸ்மிட்டர் நேம் கார்டும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் விருப்பப்பட்ட நேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் பாஸ்வேர்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி லோட் ஆகும், லோட் ஆகிட்டோம் எனக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை.
ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இன்ட்லேயே இருக்குது, அதாவது கனெக்ஷன் ஆகலை. அதை நம்மளுடைய டிவைஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ட் ஆகாமல் உங்களுக்கு அந்த எல்இடி வந்து செகண்ட் எல்இடி இன்டர்நெட் கனெக்ஷன் ரிசீவ் ஆகலைங்கிறதே காட்டிகிட்ருக்கு. ஸோ இப்போ இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள் தான், இங்கே இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டேபில் போயிட்டு லெஃப்டில் இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் சாரி ஸோ இங்கே இருந்த இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டேபை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து லெஃப்ட் சைடில் இங்கே கீழே இருக்கக்கூடிய நெட்ஒர்க் டேபில் கிளிக் பண்ணிட்டு அடுத்து லேண்ட் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும். இந்த ஐபி அட்ரஸில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஜியோவோட ஐபி, அதாவது 172.16.0.1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும், அதாவது 172.16.0.1 அவ்வளோதான். இதை மட்டும் கொடுத்துட்டு இங்கே கீழே போய்ட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் நான் இங்கே போய்ட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது ரீபூட்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ லோட் ஆகும்போது சேம் இங்கேயும் நான் ஸ்டேட்டஸ் காட்டுறேன். ஸோ இங்கேயும் உங்களுக்கு ரவுட்டரை ரீஸ்டார்ட் ஆகும், ஏன்னா அங்கே ரீபூட் ஆகுதில்ல. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் எல்இடி அங்கே அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது இங்கே உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்துடும், செகண்ட் எல்இடி உங்களுக்கு க்ளோ ஆகும். ஸோ இது ஆகிடுச்சின்னா ஓகே, உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிடுச்சு. ஸோ வந்து இந்த ரவுட்டர் யூஎஸ்பி போர்ட் வழியாக அந்த ஜியோவோட இன்டர்நெட்டை ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்இடி வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த செகண்ட் எல்இடி ஆன் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கான், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் இன்டர்நெட் அக்சஸ் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தெரியுது பாருங்கள், லேப்டாப்பில் இன்டர்நெட் அக்சஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இங்கேயும் செகண்ட் எல்இடியும் உங்களுக்கு இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ப்ராசஸ், அது பூட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிபி லிங்க் ஒய்ஃபை நேம் காட்டுது அண்ட் ஜியோஃபை ஒய்ஃபை நேம் காட்டுது. ஸோ அதனுடைய பாஸ்வேர்ட், இந்த மினி ரவுட்டரோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு இந்த இடத்துல சைடில் இருக்கும், நான் காட்டுற பார்த்திங்களா அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜியோஃபை ரவுட்டருக்கான பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பேக் சைடு டோருக்கு உள்ளே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது கான்ஃபிகர் ஆகிடுச்சு, நம்மளுடைய லேப்டாப்லையும் இன்டர்நெட் அக்சஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கூகுள் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய ஜியோஃபை டாங்கில், அதாவது ஜியோஃபை ஒய்ஃபை டாங்கில் நம்மளுடைய டிபி லிங்க் MR3020 அப்படிங்கிற பாக்கெட் மினி ரவுட்டர் கூட கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அதே போல் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.